ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 3 தேதி மார்ச் மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் மாசி மாதம் 19 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:32:36. சூரிய அஸ்தமனம் மாலை 6:21:54. இன்றைய நட்சத்திரம் புனர்பூஷம் நட்சத்திரம். இன்றைய திதி சுக்லபட்சம் ஏகாதசி திதி. இன்று சுப முகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் பகல் 11:02 ஆரம்பித்து 12:32 முடிவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி தனுசு. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், உடல் ஆரோக்கியத்திற்காக ஏற்படுத்தக்கூடிய செலவினங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்களும் இறை ஆன்மீகத்தில் ஈடுபாடும் இன்று ஏற்படும். இந்த நாளில் தேவையற்ற விரயச் செலவுகளை குறைப்பது நன்மையளிக்கும். துர்கை வழிபாட்டால் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாள் இந்த நாள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய மாற்றங்கள், சிறுதூர பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். புதிய யுக்திகளை கையாண்டு நினைத்த காரியத்திலெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வராத கடன்கள், மறைமுக வருமானங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று அனைத்து காரியங்களிலுமே சற்று கவனமுடன் இருப்பது நன்மையளிக்கும். இன்று சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று புதிய வருமானங்கள், நல்ல மாற்றங்கள், குடும்பத்தில் அனுகூலமான நிலைகள், தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்கள், எதிர்பார்த்த இடத்திலிருந்தெல்லாம் நல்ல உதவிகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், நல்ல மாற்றங்கள் வரும். இந்த நாளில் முருக வழிபாடு செய்ய அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி, கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நிலை, புதிய முதலீடுகள், நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, தந்தை மற்றும் அரசு வழிகளில் மேன்மையான நிலை ஆகியவை ஏற்படும். உத்தியோகமில்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்று குடும்பத்திலும் நல்ல மாற்றங்கள் நிகழும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். இருந்தபோதிலும் எல்லா விதத்திலும் தடைகளும் குழப்பங்களும் வந்து சேரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். குழந்தைகளாலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாளில். பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை. இன்று நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாளாக, நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது.
எண்ணிய காரியங்களெல்லாம் ஏடேறி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாகவும், நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும், உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த நிலைகளில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்று கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும், நல்ல மாற்றங்கள் உண்டு, எதிர்பாராத உல்லாச வாழ்க்கையில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற துர்க்கை வழிபாடு வழிவகை செய்யும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்தையெல்லாம் கடினமாக உழைத்து வெற்றி காண்பீர்கள். நல்ல பேர் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிறுதுறு பயணங்களாலும் மற்ற நிலைகளாலும் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்படும். தேவையற்ற வாக்குவாதத்தை குறைப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். இன்று நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று நல்ல முதலீடுகள், நீண்ட தூர பயணங்கள், தந்தை வழி உறவுகளால் மேன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள், உல்லாச விருந்துகளில் கலந்து கொள்ளுதல், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. உத்தியோகத்திலும் தொழில் சார்ந்த நிலைகளிலும் நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். இன்று குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவும். இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையும் நிதானமும் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் தேவை. இன்று நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். எந்த ஒரு காரியத்திற்கும் நன்றாக திட்டமிட்டு மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நன்மையை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது இன்று நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவி இடையே ஒற்றுமையான நிலை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழில் சார்ந்த நிலைகளில் புதிய முயற்சிகளையும் புதிய முதலீடுகளையும் மேற்கொள்வீர்கள். இன்று தேவையற்ற விரயச் செலவுகளை குறைப்பதும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுற்றத்தார்களால் தேவையில்லாத குழப்பங்கள் வந்து தீர்வதற்கான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையவிருக்கிறீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்தெல்லாம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த நாளில் உங்களுடைய பேச்சிற்கு நல்ல மதிப்பு இருக்கும். இருந்தபோதிலும் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைப்பது நன்மையளிக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், எண்ணிய காரியத்திலெல்லாம் வெற்றி, குழந்தைகளால் மேன்மையான நிலை, நல்ல பேர் புகழ் கௌரவம் ஏற்படுதல், உல்லாச விருந்துகளில் கலந்து கொள்ளுதல், நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஆகியவற்றை பெற்றுள்ள நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் விரயங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். நாளை ராசிபலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.